நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து ரசிக்கிறீங்க. அவங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். நன்றி. இன்னைக்கு சூப்பரான ரெண்டு கருத்து கணிப்போட உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். தற்சமயம் இணையதளங்களில் வைரலாகி அப்படி அர்த்தம் பண்ணின்னு இருக்குது அந்த ரெண்டு கருத்து கணிப்போட உங்களை நான் சந்திக்கிறேன். முதல் கருத்து கணிப்பு அரசியல் பற்றி. இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாரு. அவர் இல்லாமல் இனி எந்த கருத்து கணிப்பும் நடக்காது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தலைவரை சார்ந்து தான், ரஜினி அவர்களை சார்ந்து தான் கருத்து கணிப்புகளே மையப்படுத்தி நடக்குது. மையப்படுத்தி இல்லை, அவரும் சேர்ந்து எல்லா கட்சியும் சேர்ந்து, அதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் முக்கியமானவர். அப்படி அப்படின்ற பட்சத்தில் ஒரு கருத்து கணிப்பு ட்விட்டரில் ஒரு பொதுவான நேர்மையான ஒரு மனுஷன் யாரும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை, யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ வந்து ஓட்டு போடுங்க. நான் ஒரு முக்கியமான இப்போ எலெக்ஷனில் வர்ற கட்சிங்களை நான்கு கட்சிகளை மையப்படுத்தி நான் ஒரு போல் கருத்து கணிப்பு வைக்க போகிறேன். நீங்கள் யார் யாரெல்லாம் அந்த கருத்து கணிப்பை பார்க்குறீங்களோ, உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும், உங்களுக்கு பிடித்த எந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்றத எங்கள் இதில் வந்து போடுங்க. நாங்கள் எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நடுவில் ஒன்று சொல்லணும், அதாவது லயோலா கல்லூரின்னு ஒன்று கடந்த 10 வருஷமாக ரொம்ப வருஷமாக நடத்தின்னு வருவாங்க. அவங்க எந்த கட்சிக்கு ஜாலரா அடிப்பாங்கன்னு தெரியும். அவங்க ஒரு 300 பேர் 400 பேரை மட்டும் கருத்து கணிப்பு கேட்டு அதிலே வந்து வேறு கட்சி தான் ஜெயிக்கும், ஆனால் அவங்க வந்து திமுக தான் ஜெயிக்கும் ஜெயிக்கும்னு கடந்த 10 வருடமாக போராடி போராடி அவங்களும் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. ஆனால் ஒரு வாட்டி கூட திமுக 10 வருஷத்தில் ஜெயிக்கல. அவங்க வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு மாதிரி இது போலியான கருத்து கணிப்பு கிடையாது, எந்தவித ஒரு ஜால்ரா சம்பந்தப்பட்டவங்க கிடையாது, இது ஒரு பொதுவான கருத்து கணிப்பு. அதாவது கோ ஷீஷா அப்படின்றவர் வச்சிருக்காரு, அதாவது மக்களே இந்த வர எலெக்ஷனில் யாருக்கு எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எந்த ஓட்டு போட போகிறீங்க, யாருக்கு ஓட்டு போட போகிறீங்களோ அதை என்னுடைய இதில் வந்து போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் கடந்த 3 நாட்களாக நடத்தியிருக்காருங்க, 12, 13, 14 3 நாட்கள் நடத்தி நேற்று நைட்டு முடிச்சிட்டாரு. அதனுடைய டோட்டல் யார் வின் பண்ணான்றதை நான் ஒளிமறைவு இல்லாமல் காட்டியிருக்கேன் அப்படின்றாரு. அவர் வந்து ஒரு எந்த கட்சியை சார்ந்தவரோ கிடையாது அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. பாருங்கள் அவர் எந்த கட்சி சொல்லியிருக்காரு பாருங்க, ஏடிஎம்கே டிஎம்கே ரஜினிகாந்த் பார்ட்டி, 4வதாக மையம் நான் தமிழர் கட்சி, ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டாங்க. தனித்தனியாக போடாமல் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டேன். இதில் யார் எந்தெந்த ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்கன்றத பாருங்கள். ஏடிஎம்கே 9.7, டிஎம்கே 14.4%, ரஜினிகாந்த் பார்ட்டி 57.7%, 4வதாக மக்கள் நீதி மையமும் நாம் தமிழர் கட்சியும் இணைச்சி போட்டிருக்காரு, அது ரெண்டும் சேர்ந்து 18% வாங்கியிருக்கு. பாருங்கள் இது ஒரு சாதாரண ஒரு மக்கள் ஒரு பிரசன் வைக்கிற அந்த இதில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு பாருங்கள். மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணுறப்ப இதுலேயும் 3 மடங்கு, ஒரு சாதாரண நபர் வைக்கிற ஒரு கருத்து கணிப்பில் கூட 3 மடங்கு மெஜாரிட்டி. அப்போ இந்த கருத்து கணிப்பை பார்க்குறப்பெல்லாம் எல்லாருமே வந்து ஒரு அதான் ரஜினியோட ஏக்டர்ஸ்க்கு வந்து அதிர்ச்சி வைத்தியம், அவங்க வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகுறாங்க. என்னடா அது, எங்கே எதில் கருத்து கணிப்பு வச்சாலும் ரஜினி தான் வராரு, ரஜினி தான் வராரு. இவங்க அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்களே கூட கருத்து கணிப்பு வச்சு பார்க்குறாங்க, அதுலேயும் ரஜினி தான் ஜெயிக்கிறாருன்னு வெறுத்து போயிருக்கிறாங்க ரஜினி ஏக்டர்ஸ். ஆக மொத்தத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வர்ற எலெக்ஷனில் புதுக்கட்சி ஆரம்பிச்சு நின்னா, அவருக்கு இணையதளங்கள்லேயே இவ்வளோ ஓட்டு விழுதுன்னா, இன்னும் கிராம மக்களுக்கு டவுனில் ரஜினிகாந்த் எல்லார்கிட்டையும் மக்கள் செல்வாக்கு படைத்தவர், A to Z அப்படின்றவர் எவ்வளோ ஓட்டு வங்கியில் ஜெயிப்பார்ன்றதை இதை வச்சே நம்ம கணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு புது கருத்து கணிப்பு, அதாவது இது வந்து அரசியல் கிடையாது சினிமா. அதாவது வருகிற 21வது ஆண்டு புது படங்கள் நிறையா வருது இல்லைங்களா, விஜய், அஜித், தனுஷ், ரஜினி இவங்க படம்லாம் வருது இல்லைங்களா. இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற சினிமா நிறுவனம் தமிழகத்தில் இணையதளங்களில் ஒரு கருத்து கணிப்பு போல் வச்சுருக்காங்க. விச் மூவி ஆர் யூ கைஸ் வெயிட்டிங் ஈகர்லி, எந்த படத்தை பார்த்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு 4 படம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கர்ணன், தனுஷ் நடித்த கர்ணன், 2வது அஜித் நடித்த வலிமை, 3வது விஜய் நடித்த
மாஸ்டர், நாலாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த அண்ணாத்த. இந்த நான்கு படத்தில் எந்த படத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டதில் அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துன்னு தான் இருக்கீங்க. தனுஷ் நடித்த கர்ணன் படத்தை 2.6% மக்கள் எதிர்பார்க்குறாங்க. வலிமை, அஜித் நடித்த வலிமை படத்தை 12.9% எதிர்பார்க்குறாங்க. மூணாவதாக மாஸ்டர் படத்தை 10% மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நாலாவதாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த படம் 74.4% பேர் அண்ணாத்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஆக மொத்தத்தில் எல்லா படத்தையும் பார்க்குறதுக்கு இதில் எந்தவித ஒரு வெளிப்பாடும் இல்லை, எல்லா படத்தையும் பார்க்குறதுக்கு மக்கள் ஆவலாக இருக்காங்க. அதில் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் படத்தை ரொம்ப மக்கள் ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்கன்றதை இந்த நிறுவனம் சொல்லியிருக்கு. இந்த நிறுவனம் ஒரு பொதுவான நிறுவனம், எந்த ஒரு இது சார்ந்தும் கிடையாது. ஆக மொத்தத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தை, அண்ணாத்த படத்தை பார்க்குறதுக்கு எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்றது தெரியுது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.